Hi friends, welcome back to my channel. This is Satya from Satya Vlogger. So, iniki nama paakaporadhu or healthy ana garlic chutney, poondu chutney. Idhu nammalku enna la help pannudhu appdin paathina easier digest aagaradhu use aagudhu. Appra blood glucose level vandu regulate panni koduthu. So, adanal blood pressure vandu nammalku normal ah irukum. So, weight loss ku idhu kandippa use aagudhu. So, ipa vaanga indha chutney eppadi seiyadhunu paakalam. இதுக்கு வந்து நான் வந்து கடலெண்ணெய் எடுத்திருக்கேன் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் வந்து 1 கப் பெரிய வெங்காயம் 1 பூண்டு தான் நம்ம ಜಾஸ்தியா போடணும் அதனால 20 ல இருந்து 30 பூண்டு பற்கள் வந்து எடுத்துக்கோங்க பூண்டு ಜಾஸ்தியா போட்டா தான் நல்லா இருக்கும் salt வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு salt ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நான் வந்து red chili வந்து 3 தான் ஆட் பண்ணிருக்கேன் உங்களுக்கு ಜಾஸ்தி காரம் வேணும்னா ಜಾஸ்தி ஆட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி புளி வந்து ஒரு சின்ன lemon size புளி half lemon size புளி வந்து எடுத்துக்கோங்க தக்காளி 1 ஏனா ஆல்ரெடி நம்ம புளி ஆட் பண்ணிருக்கோம் சோ தக்காளி 1 போதும் இப்போ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க ஏன் வந்து ஆஃப் பண்ணிட்டு தேங்காய் ஆட் பண்ணோம்னா நீங்க ஆன்ல இருக்கும்போது தேங்காய் ஆட் பண்ணீங்கனா நமக்கு வந்து கொலஸ்ட்ரால் வந்து ಜಾஸ்தி ஆகும் சோ எப்பவுமே வந்து தேங்காய் வந்து ஃபைனலா வந்து ஆஃப் பண்ணிட்டு ஆட் பண்ணனும் புளியும் அதே மாதிரி தான் கம்மியா போட்டுக்கோங்க ஏனா ஆல்ரெடி நம்ம தக்காளி 1 ஆட் பண்ணிருக்கோம் சோ புளிப்பு வந்து ಜಾஸ்தி ஆயிடும் இப்போ நம்ம blenderல போட்டு ஃபைன் பேஸ்ட் அரைச்சு எடுத்ததுக்கு அப்புறமா சீசனிங் பண்ணிரலாம் கடுகு அதுக்கு அப்புறம் கல்ல பருப்பு கருவாப்புல போட்டு நல்லா வந்து தாளிச்சு எடுத்துறலாம் உப்பு வந்து பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க வேணும்னா இந்த ரெசிபி கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்புல்லா இருக்கும் இது ஒரு ஹெல்தியான ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கறத நான் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க thanks for watching